ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வேக வச்ச தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 4 தக்காளி எடுத்திருக்கேன். முதல்ல கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த 4 தக்காளியை கழுவிட்டு அதில் போட்டுக்கோங்க. ரொம்ப வேக வைக்க வேணாம், ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இந்த தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். இந்த சட்னிக்கு இப்போது என்னென்ன தாளிக்கிறதுன்றத பார்க்கலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் போதும், ஒரு துண்டு இஞ்சி. இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் ஒன்று எடுத்திருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இது மூணுத்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது வதக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி அது வெந்திருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும், தக்காளி ஈஸியாக வெந்துடும். அந்த தோல் வந்து தனியாக வரும், அதை தான் நமக்கு வெந்திருக்குன்னு அர்த்தம். அதனால் இதை எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இந்த வேக வச்ச தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஃபேன் கீழே ஆற வைக்க போகிறேன். ஆறின உடனே நம்ம இதை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துடலாம். பாருங்கள், வேக வச்ச தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் இதை அப்படியே முழுசாக மிக்சியில் போட போகிறேன். இதை அரைக்கும் போது தண்ணி எதுவும் தேவையில்லை, ஈஸியாக அரைஞ்சிடும். பாருங்கள், நான் நல்லா அரைச்சிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் வதங்கும் போதே உப்பையும் சேர்த்துடலாம், அப்போ தான் இன்னும் சீக்கிரமாக வதங்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துற போகிறேன். தக்காளியை வேக வச்ச தண்ணி இருக்குங்களே, அது நீங்கள் கீழே ஊற்ற வேணாம். அதையும் நீங்கள் இதோடையே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் திக்காவோ இல்லை தண்ணியாவோ நீங்கள் சட்னி யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரே 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி சட்னி நல்லா கொதிச்சிருச்சு. இதை இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளியை வேக வச்சு அப்புறம் இதில் சட்னி பண்ணுறதுனால இந்த சட்னி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் இந்த வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.